அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை வருகிற போதெல்லாம் சாதனை படைக்கிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய தீர்ப்பு நம்முடைய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தர்மம் வென்றிருக்கிறது என்ற வரலாற்றை எடுத்து வைக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் இந்த இயக்கத்தை வலிமையோடும் நடத்துவதற்கு இந்த தீர்ப்பு இன்றைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்காலத்தில் 2004 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியும் வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைப்போம். அதற்கு பிறகு 2026 ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியோருடைய தலைமையில் அமைவதற்கு இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாரகமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும் இதிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நன்றி. தேர்தல் ஆணையம் இந்த நல்ல தீர்ப்பை வழங்கியதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இந்த தேர்தல் கமிஷன் ஆணையின்படி இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரை அல்லது கட்சியை அல்லது இரட்டை இலை சின்னத்தை வேறு யாரும் உரிமை கோரவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது. இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அண்ணன் எடப்பாடி அவர்கள்தான், எடப்பாடியார் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். இந்த முடிவை தமிழகம் முழுவதும் இருக்கிற 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கின்ற ஒரு நல்ல முடிவு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் இதுவரை இருந்த அனைத்து போராட்டமும் முடிந்துவிட்டது. இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதும் ஏறுமுகம்தான். இனிமேல் வெற்றி மேல் வெற்றிகள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழி வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு குவியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் பயன்படுத்தினா நாங்கள் கிரிமினல் கேஸ் கொடுப்போம், சட்டப்படி அது மேல் நல்லா கேஸ் கொடுப்போம். இனிமேல் யாரும் அவங்களே சொல்ல மாட்டாங்க, அப்படி சொன்னாலும் அது செல்லாது. அது வேற கட்சிக்கு, அவங்க கட்சிக்கு அவங்க பொதுச் செயலாளர் வாங்க. அண்ணா திமுக ஒரே பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வர முடியும். அது இப்போ வரைக்கும் எப்படி தெரியும்? கண்டிப்பா யாரானாலும் யார் மேலானும் வழக்கு பாயும். அது அண்ணா திமுக பேரவையில் அவங்க அண்ணா திமுகங்கிற பேரில் அவங்க உட்கார முடியாது. அண்ணா திமுக உடைய கொறடா சொன்னா தான் உட்கார முடியும். இனிமேல் இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் இனிமேல் எல்லாம் முழுமையான வெற்றி பாதையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் எடப்பாடியார் காலமும் பசுமையாக சிறப்பாக இருக்கும். நாளை கட்டிட்டு வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் வேற, இப்போ ரிசல்ட் வந்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கொடி கட்டினா சட்டம் தன் கடமையை செய்யும். நிச்சயமா யார் பயன்படுத்தினாலும் வழக்கு தொடுப்போம். யார் பயன்படுத்தினாலும் வழக்கு தொடுப்போம். நன்றி, நன்றி. அண்ணா திமுகவின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே தலைமை, ஒற்றை தலைமை அண்ணன் எடப்பாடியாதான் என்பதை 1.5 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அற்புதமான தீர்ப்பை, நியாயமான தீர்ப்பை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை அங்கீகரித்திருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியிலே இன்றைக்கு கழகத்தை கட்டி காத்து இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகளும் முழுமையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றமும் தொடர்ந்து ஒரு நல்ல தீர்ப்பை, ஒரு நியாயமான தீர்ப்பை அளித்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தேர்தல் கமிஷன் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அற்புதமான தலைவராக, 4.5 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி தந்து
புரட்சித்தலை அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து 7.5% இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீட் தேர்வில் வரும்பொழுது அற்புதமான திட்டமான அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்றைக்கி மருத்துவராக அற்புதமான திட்டத்தை இருந்தவர். இதே போல் அனைத்து மாவட்டங்களிலும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் தந்து அற்புதமான ஆட்சி நடத்தியவர். இன்றைக்கு அந்த எடப்பாடியாளர்கள் இப்பவும் எந்த கிராமத்துக்கு எங்கே போனாலும் சரி, கிராமம் நகரம் போனாலும் சரி, எப்பொழுது எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து இருக்கிறது. இதுக்கு எங்களுக்கு என் கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு தீபாவளி போல் அற்புதமான ஒரு நல்ல நாளாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கு, ஆனால் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு. இப்போது தேர்தல் வந்து கமிஷன் வந்து இன்றைக்கி அங்கீகரிச்சிருச்சு. இன்றைக்கு கட்சி முழுமையாக எடப்பாடி என்ன பின்னாரு தான் சொன்ன, முழுமையாக 1.5 கோடி தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழுமை எல்லாம் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நியாயமான தீர்ப்பு எப்போ வந்தாலும் இப்போ வந்துருச்சு, முழுமையாக வந்தாச்சு. நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த கோர்ட்டில் நிலவியிருந்தால் அது பூரா அந்த எடப்பாடியாருக்கு நல்ல தீர்ப்பாக வரும், நியாயமான தீர்ப்பாக வரும், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி முழுமையாக இல்லை, நான் சொல்கிறேங்க, முழுமையாக இன்றைக்கி கட்சியும் அதே போல் அனைத்து நிர்வாகிகள் எல்லாமே அந்த எடப்பாடியார் பின்னாடி இருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக, வேறு பேச்சே இல்லை. இதே இந்த இந்த அங்கீகாரம் பண்ணினதே வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஆகவே கண்டிப்பாக இனி என்ன அடுத்ததுன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் வருவார்கள். அதனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கி அனைவரும் எதிர்பார்த்துருக்கோம், அது நடக்கும். நன்றி. இந்த இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இயக்கத்தை கட்டுக்கோப்பாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டிக்காத்த தலைவர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், அந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த இருவரும் தலைவர்களை உள்வாங்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று மறுவில்லாத தலைவராக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். அந்த எடப்பாடி அவர்களை தேர்தல் ஆணையம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இந்த அங்கீகாரம் என்பது மாண்புமிகு இதன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, அதுக்கு பின்னால் 3வது தலைமுறையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக பரிணாமித்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த நாள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள், பொன்னான நாள், ஆனந்தமான நாள். அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்களும் இதனை இன்னைக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் எல்லாம் அனைத்து இந்திய அதிமுக முன்னேற்ற கழகத்தை ஆராதிக்கிற ஆதரிக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு இதை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு இன்றைக்கு இது ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இந்த நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். பல்வேறு சட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு தீர்மானங்களை, அஜெண்டாக்களை எல்லாம் இந்தியாவுடைய உச்சபட்ச அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு 3வது தலைமுறையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இனி அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை வலுவோடும் பொலிவோடும் இயக்கத்தை வழிநடத்துவார். தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றோம். இல்லை, இனிமே நீங்க திருச்சி தஞ்சாவூர்னு எந்த தனித்தனி கேள்விகளுக்கே இடம் இல்லை. இனி திருச்சிக்கும் இடம் இல்லை, சென்னைக்கும் இடம் இல்லை, தஞ்சாவூருக்கும் இடம் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரே கேள்வி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே கேள்வி. கட்சி கொடி, கட்சி சின்னம் இரட்டை இலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்ட அந்த மூவர்ண கொடி, அண்ணா உருவம் பதித்த அந்த கொடி, இரட்டை இலை சின்னம், எல்லாவற்றையுமே பயன்படுத்துறதுக்கு அதிமுக. இந்த நாள் புதிய அத்தியாயம் எழுதப்பட்ட நாள். ஏனென்று சொன்னால், மாண்புமிகு இதயத்தை புரட்சித் தலைவர் அம்மாவில் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்போடும் செம்மையோடும் புரட்சித் தலைவர் காலத்தில், புரட்சித் தலைவர் அம்மாவில் இருந்த காலத்தில் இருந்ததைப் போல எழுச்சியோடு இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் உட்பட கழகத்தில் அமைப்பு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட
2568 பொதுக்குழு உறுப்பினர்களில் 2470 பொதுக்குழு உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட 98% பொதுக்குழு உறுப்பினர்களால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒற்றை தலைமை வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தொண்டர்களின் குரலின் பிரதிபலிப்பாக பொதுக்குழு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தது. அதற்கு பிறகு இந்த கழகத்தை பிளவுபடுத்த வேண்டும், இந்த கழகத்திற்கு துரோகம் விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீட்டியமாக ஒரு சிலர் செயல்பட்டு இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் கழக தொண்டர்களின் ஆதரவோடு அத்தனையும் வென்றெடுத்து இன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்தி சட்டத்தின் மூலமாகவும் முதல் வெற்றியை பெற்றார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கழகம்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்குத்தான் இரட்டை இலையின் சொந்தம் அவர்தான் பொதுச்செயலாளர் என்ற உறுதிப்பாட்டை நீதித்துறை சட்ட ரீதியாக நாங்கள் பெற்றோம். இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளையும், இந்தியாவுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அங்கீகரிக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. அந்த தேர்தல் ஆணையம் தான் இறுதிபட்ச உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அந்த தேர்தல் ஆணையம் இன்று வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை, ஒரு முடிவை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது. அதாவது பொதுக்குழுவிலே இயற்றப்பட்ட அத்தனை தீர்மானங்களும் செல்லும். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நாங்கள் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த உத்தரவை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கின்றது. இன்றோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், சந்தித்த சவால்கள், சோதனைகள் அனைத்தும் நீங்கி இனி புதிய எழுச்சியோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில், இன்றைக்கு அவர் பொதுச்செயலருடைய தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு நடை போட்டு, வெற்றி நடை போட்டு, இனி எந்த தேர்தல் வந்தாலும் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை காலம் நிரூபிக்கும். கர்நாடக தேர்தலில் மிக துணிச்சலோடு மாண்புமிகு என எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் கமிஷன் நிச்சயமாக என்று சொன்னால் ஒட்டுமொத்த தொண்டர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இரட்டைகளை மீண்டும் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தேர்தலை முதல்நிலை களத்திலே வேட்பாளர் அறிவித்தார்கள். முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்வார்கள். அந்த வகையில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்தில் கோலார் தங்கவேல் தொகுதியில் அன்றைக்கு தங்கவேல் என்பவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கர்நாடகத்தில் தமிழன் வெற்றி பெற்ற, அதுவும் குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற வரலாறு உருவானது. அந்த வரலாறு இன்றைக்கு மீண்டும் இந்த தேர்தலில் திரும்பும். அங்கே இன்றைக்கு அன்பரசு என்று வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அவருடைய வெற்றி நிச்சயமான வெற்றியாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலிலும் அனைத்து இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்களுடைய அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி, தேர்தல் வாக்குகளை நிறைவேற்றப்படாமை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு மற்றும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் மின்சார உயர்வு, பால் விலை உயர்வு, பால் விலை தட்டுப்பாடு போன்ற அனைத்தும் எதிர்கொள்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கமும் மாற்றமும் எங்களுக்கு வெற்றியை தரும். நிச்சயமாக இன்றைக்கு சட்ட ரீதியாகவும் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் என்ற வரலாற்று சிறப்பு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு நான் முதலில் சொன்னதை போல அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கின்ற ஒரே அமைப்பு, அமைப்பிற்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னால் அது தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையமும் அது உறுதிப்படுத்திய பிறகு இனிமேல் மற்றவர்கள் நிச்சயமாக அவர்களாக தானாக விலகி இந்த கொடியை பயன்படுத்த மாட்டார்கள் என்று நினைக்கின்றோம். அதை மீறி யாராவது பயன்படுத்தினால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள்.